என்னோடய ஒய்ஃப் வந்து என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க, என்னென்னு பார்த்துருவோமா. ஹாய் ஹெம்ஸ். ஹாய் மேம். என்ன பண்ணுறீங்க? முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையா? இது பத்துமா? இது மரத்தில் கீரையே இல்லை. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா போதும் மாமா. ஒரே டே சாப்பிட்டா சக்தி கிடைக்குமா? ஓ, டெய்லிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா? கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா இரும்பு சக்தி கிடைக்கும். என்ன சத்து இதில் இருக்கு? இரும்பு சத்து. இரும்பு சத்தா? முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து இருக்கா? எப்படி இரும்பு சாப்பிட்ற மாதிரி வருமா? இரும்பு சத்து இருக்கு, ரத்தம் ஊறுறதுக்கு நல்ல ஒரு மருந்து. ஓ, அப்படிலாம் சொல்லலாம். அவ்வளோ இருக்கா விஷயத்து? ஒரே நல்ல நிறைய சாப்பிட்ட திகட்டிடும். தினமும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு தொட்டுக்க மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா, தினமும் ஒவ்வொரு மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். அது தினமும் சாப்பிட்ட மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல? இதுல இரும்பு சத்து இருக்கு. நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. அதாவது முருங்கைக்கீரையை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, இரும்பு சத்து கிடைக்கும், எல்லாமே கிடைக்கின்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேவா? மனைவியும் முருங்கைக்கீரை மாதிரிதான். மனைவி உங்க கூட இருந்துட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கும் ஒரு தெம்பும் தைரியமும் நல்ல ஒரு இரும்பு சத்து மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். மனைவி கூட எப்பொழுதுமே அன்பா இருங்க. அது இல்லாம ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்ததுன்னா உங்கள் மனைவி உங்கள் கூட இருந்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய இரும்பு சத்துங்க. அதுதான் உண்மை. ஆமாம் ஆமாம். அதே மாதிரி முருங்கைக்கீரை சாப்பிட்றத மறந்துடாதீங்க. முருங்கைக்கீரை சாப்பிடுங்க. முருங்கைக்கீரையை சாப்பிட்டு நல்லா உடம்பு தெம்பாக வச்சுக்கோங்க. இதுதான் உண்மை. அதாவது நான் என்ன சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், மனைவி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது உங்கள் மனைவி உங்கள் கூட இருந்துட்டாங்க அப்படின்னா எதை வேணாலும் பார்த்துக்கலான்டான்னு ஒரு தைரியம், ஒரு இரும்பு சத்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் உண்மை. முருங்கைக்கீரையை சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க. வேற இதெல்லாம் போதும்ல? எவ்வளோ தேர் இருக்கு பாருங்க. இது வரைக்கும் இவ்வளோ தேர் இருக்கு, இன்னும் இருக்கு. குழந்தை சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல? குழந்தை சாப்பிடும். ஆமா, முருங்கை பூ நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், காய் நல்லா இருக்கும். ஓகே.